இன்று நண்பர்கள் சந்திப்பு. திருவிக்கா நகரில் கால்பந்து மைதானத்தில் நாங்கள் சந்தித்தோம். ஒருவர் கிஷோர்குமார் என்னுடன் 10 வருடங்கள் பேருந்தில் பயணம் செய்தோம். ஒன்றாகவே பயணம் செய்வோம், அகரத்தில் ஏறி ஜெமினி வரை. இன்னொருத்தர் முருகன், அவர் கென்னடி ஸ்கொயரில் 2வது வடக்கு தெருவில் இருக்கிறார். அவர்களுடைய தந்தையார், குடும்பம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அதிகமாக பழக்கம் இல்லை. தற்பொழுது முருகன் அவர் மும்பையில் இருக்கிறார். அவரும் கெமிஸ்ட்ரி தான், ஆனால் ஃபுட் ப்ராசஸிங் லெபரட்டரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் அவர் இருக்கிறார். அடிக்கடி அவருக்கு டிரான்ஸ்ஃபர், சென்னையில் வேலை பார்த்தார், பிறகு மும்பையில் வேலை பார்த்தார், வேறு இடங்களெல்லாம் வேலை பார்த்திருக்கிறார், அது தெரியும். இந்த மூவரும் இன்று சந்தித்தோம். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பும் சந்தித்தோம், இன்றும் சந்தித்தோம், இனிமேலும் சந்திப்போம். இது ஒரு நட்பு தான், ஒருவரை ஒருவர் புரிந்ததனால்தான் அந்த நட்பு. வந்தோம், பேசிக்கொண்டிருந்தோம், சும்மா ஏதோ ஒரு எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன், என்ன வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்து கடைசியாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு பிரிஞ்சிட்டோம். அவர் நண்பர் வந்து கிஷோர், அவர் வீட்டுக்கு போயிட்டார். நான் நடைப்பயிற்சிக்காக இப்போ இந்த ஜவஹர் நகரில் தொடர்ந்து பெரியார் நகர் போயிட்டு திரும்பி நான் வீட்டுக்கு போகணும். அந்த இடையில நின்று தான் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். ஏனென்றால் நாங்கள் எடுத்துக்கொண்ட படங்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனல் அல்லவா, சிதம்பரம் கொள்ளிடம், அதில் போய் பதிவிடுவேன். பலர் அதற்கு எனக்கு ஆதரவு தருகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பித்தது தான், இன்றும் தொடர்கிறது, இனியும் தொடரும். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன்.